மதியானம் லஞ்சுக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி கூட்டு செய்ய போகிறேன். அதுதான் வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு செய்யணும். பறிக்கிறதுக்காக மாடிக்கு வந்திருந்தேன். சரி, மாடி தோட்டத்தை அப்படி காட்டலான்ட்டு. ரொம்ப சின்ன தோட்டம்தான், ரொம்ப பெருசெலாம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி வச்சுருக்கேன். அடுத்தது பைனாப்பிள். சங்குப்பூ நிறைய பூத்திருந்தது, காலையில் சாமிக்கு பறிச்சிட்டாங்க குழந்தைங்க. இது வந்து ஒத்தடுக்கு, பக்கத்தில் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் நான். இது வந்து அடுக்கு சங்குப்பூ, அதுலேயே கொஞ்சம் வெள்ளரி செடியும் வருது. இது வந்து ரணக்கள்ளி வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா அரளி செடி, இதுலேயும் பூ பறிச்சிட்டாங்க குழந்தைங்க காலையில். நல்லா டார்க் பிங்க் இது. இங்கேயும் வெண்டைக்காய் தான் வச்சுருக்கோம். இது சின்ன க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம், இது வேறு க்ரோ பேக்குக்கு மாற்றணும். இது பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸு. முள்ளங்கி வந்து நான் இந்த க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து நல்ல பெரிய, இன்னும் கொஞ்சம் உயரமான க்ரோ பேக்கில் வச்சுருந்தா இன்னும் நல்லா பெருசாக வரும்னு நினைக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் பெருசாகிடுச்சு, இன்னொரு ஒரு ரெண்டு மூணு நாளில் பறிச்சிடலாம்னு நினைக்கிறேன். முருங்கை மரம் வச்சுருக்கோம். இது ஒரு ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி தான் காய் பறித்தோம். ஒரு அஞ்சு காய் விட்டுருந்தது, இப்போ திரும்பவும் துளுத்துட்டு வருது. பிரண்டை வந்து மாடியில் வச்சிங்கன்னா சூப்பராக வருது. கீழே வந்து நல்ல வெயில் படுற இடமா வச்சிங்கன்னா பிரண்டை நல்லா வரும். எனக்கு கீழே வச்ச வரைக்கும் வரலை, இங்கே மாடி தோட்டத்தில் வச்சதுலேருந்து பிரண்டை நல்லா வருது. பிரண்டையும் முடக்கத்தான் கீரையும் நல்லா வருது. பிரம்மி பாருங்கள், பிரம்மி வந்து கொஞ்சம் வச்சிட்டிங்கன்னா போதும், அது பாட்டு என்னை தடுத்து பாருங்கிற மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும். இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி இங்கே தான் இருக்குது. இது வந்து நான் வந்து ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் மார்க்கெட்லேருந்து, அது ஆஞ்சிட்டு குச்சி நட்டு வச்சுருந்தேன். அதுலேருந்து சூப்பராக வந்திருக்கு, கட் பண்ணிக்கலாம். கீரை இப்போ ஆஞ்சிடலாம். இதில் வந்து ஆயிரம் வந்து ரொம்ப ஈஸி, இது வெறும் இலையை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த காம்பு வந்து நம்ம அப்படியே வச்சுருந்துட்டு திரும்பவும் நட்டு வச்சோம்னா நல்லா செடி வந்துடும். நான் இது ஃபுல்லாக ஆஞ்சிட்டு காட்டுறேன். மஞ்சள் கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ இந்த டைமில் ஆன்லைன் கிளாஸ்ன்னு குழந்தைங்கள்லாம் எப்போ பாரு லேப்டாப்பு மொபைல்னு பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஏதாவது நல்லா கண்ணுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து உதவுற மாதிரி சாப்பாட்லேயே நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. கீரை கூட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சிறுபருப்பு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். சிறுபருப்பு நான் இது வந்து ஒரு கைப்பிடி சிறுபருப்பு எடுத்திருக்கேன். ரொம்ப வந்து செவக்க வறுக்க வேண்டாம், லேசாக வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டால் போதும். நம்ம வறுத்து செஞ்சோம்னா சிறுபருப்பு நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி கொழ கொழான்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெய்லாம் விட்டு வறுக்க வேண்டாம், வெறும்னவே வறுத்துக்கிட்டால் போதும். இது நான் வந்துட்டு எண்ணெய் வந்து பொறிச்சு வச்சுருந்தேன், அந்த கடாயில் நான் வறுக்கிறதுனால லேசாக எண்ணெய் தெரியுது. நம்ம வெறும் கடாயிலேயே வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிட்டோம்னா சிறுபருப்பு வந்து நம்ம சிறுபருப்பு சாம்பார் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வறுத்து செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா வறுத்துட்டேன், ஒரு அரை நிமிஷம் தான் வறுத்துருப்பேன், நல்லா வாசனை வந்துருச்சு. இதோட போதும், இதை நம்ம கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கரிசலாங்கண்ணி கூட்டுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கீரையை வந்து நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அரியணும்னு அவசியம் இல்லை, நான் சாதத்தில் போட்டு பிசைகிறதுனால முழுசு முழுசாக இருந்தால் நல்லா இருக்காதேன்னு அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பத்து பல் பூண்டு வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம்.
ஒரு 10 சின்ன வெங்காயம் அளவுக்கு சேர்க்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். சிறுபருப்பு எடுத்து வச்சுருந்த வறுத்து எடுத்து வச்சுருந்ததை வந்து நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சு ஒரு அரை வேக்காடாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். லேசாக வந்து கடிப்படுற அளவுக்கு இருக்குது. ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இவ்வளோ தான் வந்து இதுக்கு தேவை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடாயிருச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். நெய் உருகிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம், உளுத்தம் பருப்பு, உளுந்து செவந்துருச்சு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துறேன். பூண்டு எண்ணெயில் வதங்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். பூண்டு வந்து ரொம்ப கருக விடக்கூடாது. லேசாக வெள்ளையாக இருக்கும் போதே வெங்காயம் சேர்த்துடலாம். நம்ம மற்ற காய் குழம்புலாம் செய்யும் போது வந்து வெங்காயம் சேர்க்கும் போது எப்போவும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குவோம். அப்போ தான் வந்து வெங்காயம்லாம் கடிப்படும் போது வந்து சப்புன்னு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கீரை செய்யும் போது மட்டும் நம்ம வந்து உப்பு வந்து கடைசியாக தான் சேர்க்கணும். இல்லைனா வந்து நம்ம எவ்வளோ திட்டமாக சேர்த்தாலுமே வந்து கரிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் இப்போ வெங்காயத்துக்கு வந்து உப்பு சேர்க்கலை. இது அப்படியே வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துறேன். தக்காளி வதங்கும் போதே இதில் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். தக்காளி மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அப்போ சீக்கிரமாக வெந்துடும். தக்காளி திறந்து பார்த்துடலாம் வெந்துருச்சான்னு. தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ இதில் பச்சை மிளகாய் ரெண்டு கீரி வச்சுருந்ததை சேர்த்துறேன். சிறுபருப்பையும் சேர்த்துடலாம். அது கூடவே கீரையும் சேர்த்து வேக வச்சிடலாம். கீரை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். நீங்கள் கூட்டு மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதா தான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த கூட்டு பார்த்திங்கன்னா கார குழம்பு, பூண்டு குழம்பு, வத்த குழம்புக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் ஒரு ரெண்டே ரெண்டு சுட்டு அப்பளம் இருந்ததுன்னா போதும், சூப்பராக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். இது இப்படியும் மூடி வச்சு இன்னொரு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கீரை கூட்டு ஒரு 10 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், பாசி பருப்பு வந்து பாதி மசிஞ்சிருந்தது இப்போ ஃபுல்லாக நல்லா மசிஞ்சிருக்கு. கீரையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு உப்பு சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எப்போவுமே இரும்பு சட்டியில் செஞ்சோம்னா அதுலேயே வச்சோம்னா இரும்பு வாசனை வந்து ரொம்ப வரும். அதனால் வந்து வேறு ஏதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ இல்லைனா வந்து மண் பாத்திரத்துலேயோ நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். கரிசலாங்கண்ணி கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட, இல்லைனா வந்து காரக்குழம்பு அதுக்கெல்லாம் வச்சுக்கிறதுக்கு, சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.